ஹலோ கைஸ் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு தி ட்ரெண்டிங் டெம்பிள் கோபி. ஹலோ டிடிஜிஸ். ஸோ இந்த வீடியோவில் ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்காதோ, இல்லை ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தோற்றம் தான் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பார்த்தா. ஸோ எல்லாருக்குமே வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் சாரும் அதுக்கடுத்து ரஜினிகாந்த் சாரும் ரெண்டு பேரும் மீட் பண்ண ஒரு விஷயம் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. என்ன பரபரப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பாலிடிக்ஸ் விஷயமா இல்லை. ஸோ பாலிடிக்ஸ் விஷயமா இல்லாமல் இதை நார்மலாக வந்து நீங்கள் வந்து சினிமா ரிலேட்டடாக பார்க்கலாம். ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுது இந்த சினிமா ரிலேட்டடாக. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணுறது நார்மலான ஒரு விஷயந்தான். அதில் ஒரு டைரக்டரை வச்சுக்கிட்டு மீட் பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு இப்போ மாற்றி ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு ஆக்டரையும் மாற்றி காமிச்சிக்கிட்டு இருக்க நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் அங்கே வந்து அந்த கமல் சார் அதுக்கடுத்து ரஜினிகாந்த் சார் மீட்டப்பில் அவரும் வந்திருக்காரு. ஒருவேளை அப்போ நமக்கு எல்லாருக்கும் தோன்ற விஷயம் என்னன்னா, ஒருவேளை அந்த விக்ரமோட அந்த படத்தில் உள்ள அந்த அவங்களோட கேங் எல்லாம் போய் மீட் பண்ணியிருப்பாங்களோ அப்படி தானே உங்களுக்கு தோணுது. ஸோ அப்படி கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இவர் ரொம்ப நாளாகவே லோகேஷ் வந்து சொல்லிட்டு இருந்தார், ரஜினிகாந்த் சார் எங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் பாராட்டு சொல்லியிருக்காரு, கொஞ்சம் பாராட்டில் ரொம்பவே பாராட்டாக சொல்லியிருந்தார் இந்த விக்ரம் படத்தை பற்றி அப்படின்லாம் சொல்லியிருந்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கிற படம் ரொம்பவே நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்லாம் ஆக்சுவலாக ஒரு சில பேட்டியெல்லாம் நம்ம லோகேஷ் கனகராஜ் கொடுத்துருந்தார். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த கமல் சாரும் அதுக்கடுத்து வந்து ரஜினி சாரும் மீட் பண்ணுது. இப்போ இந்த லோகேஷ் கனகராஜ் அங்கே இருந்த ஒரு அவரும் அந்த ஃபோட்டோவை எடுத்திருக்காரு. ரெண்டு பேரும் எடுத்தனால என்ன ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் தோன்றமாக தோணுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஏற்கனவே 169 வந்து நம்ம கமல் சாரும் அதுக்கடுத்து ரஜினி சாரும் ரெண்டு பேரும் ஒன்றா நடிக்க போகிற மாதிரியெல்லாம் ஒரு ஃபீலிங் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கமல் சார் வந்து அவருடைய ப்ரொடக்ஷனில் ராஜ்கமல் தான் அந்த படத்தை எடுக்க போகிறாங்க, லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனாக அந்த படத்தை அந்த இதை பண்ண போகிறாரு, அதில் ரஜினி சார் பயங்கரமாக நடிக்க போகிறாருன்னு சொன்னாங்க. ஆனால் அது இந்த கோவிட் சுச்சுவேஷன் காரணத்தினால ரொம்பவே அது வந்து தள்ளி போச்சு. இப்போ 170 அது வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஒரு சந்திப்பே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சில ரூமர்லாம் கிளப்பிடுறதுக்கு ஆள் நிறையா பேர் இருக்காங்க, அதை வந்து உண்மையான தகவல் வந்தால் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நடந்திருக்க ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டு இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டான், நம்ம டான்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த படத்தில் நடித்த சிவகார்த்திகேயன் தான் தெரியும். ஆனால் சிவகார்த்திகேயன் இன்றைக்கி போய் வந்து நம்ம ரஜினி சாரை பார்த்துருக்காரு. எதுக்கு பார்த்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரும் ரொம்பவே வந்து நெருங்கிய நண்பர், அதோட உண்மையான ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஹீரோனா நம்ம சிவகார்த்திகேயன் சாருக்கு நம்மளுடைய ரஜினி சார் தான் சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக ரொம்பவே பிடிக்கும் சிவகார்த்திகேயனுக்கு வந்து ரஜினி சாரை ரொம்பவே பிடிக்கும். அவர் வந்து என்ன பண்ணியிருந்தார்னா, ஆக்சுவலாக இந்த டான் படத்தில் நடிச்சிருக்கையிலேயே சிபி சக்கரவர்த்தி அடுத்தடுத்து இந்த டான் குரூப்ஸ் அந்த படம் எடுத்த அவங்க குரூப்புக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு கால் பண்ணி, நம்ம ரஜினிகாந்த் சார் படம் வேற லெவல்ப்பா, நான் படத்தை கடைசி வந்து ஒரு சீனில் பார்க்கையில ரொம்பவே அழுதுட்டேன், எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்லாம் ரஜினிகாந்த் சார் வந்து கால் பண்ணி சொல்லியிருந்ததா நம்மளுடைய நியூஸ் கொஞ்சம் அங்கங்கே கசி ஆரம்பிச்சு அது எல்லாருக்குமே தெரியும். வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தார். அது ஒரு சில ஆளுக்கு தான் நடக்கும். ஏன்னா முக்கியமான படங்கள் எடுக்கிற ஒரு முக்கியமாக நல்லா இருந்த படங்களுக்கு மட்டும்தான் ரஜினிகாந்த் சார் விஷ் பண்ணுவார். அதில் முக்கியமான படமாக அந்த டான் படம் இடம்பெற்றிருந்துச்சு. அதனால அவங்க போய் இன்றைக்கி மீட் பண்ணாங்க சிவகார்த்திகேயன் சாரும் அதுக்கடுத்து சிபி சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் போட்டாருந்தாலும் ஒருவேளை சிபி சக்கரவர்த்தியாக இருக்குமோ அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலும் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த RRR மாதிரியான படங்களில் ஏகப்பட்ட முன்னணி சூப்பர் ஸ்டாரு முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்தவங்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு அந்த RRR படத்தில் வேணால் எடுத்து ரெண்டு பேரையும் வந்து ரெண்டு பேரும் ஒன்றும் ஏகப்பட்ட விஷயங்களில் தாறுமாறாக பிரித்து கிடந்தவங்க தான். ஆனால் இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னென்னா, கமலஹாசன் சார் அதுக்கடுத்ததாக வந்து ரஜினிகாந்த் சார் ரெண்டு பேருமே 16 நிலையை அதுக்கடுத்து அபூர்வ ராகங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒன்றா நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் அப்போ உள்ள சுச்சுவேஷனில் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அது ரொம்ப பழைய டெக்னிக்கில் உள்ள படம். இன்றைக்கி வந்து பேன் இந்தியான்னு ஏகப்பட்ட பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் கூட விக்ரம் படத்தில் அந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூட சார் சொல்லியிருந்தார் நம்ம கமல் சார், பேன் இந்தியா என்னங்க பேன் இந்தியா, விக்ரம் படத்தை வந்து பாருங்கங்க அப்படின்லாம் சொன்னார். ஏன் கேட்டிங்கன்னா, கமலோட உண்மையான ஒரு படமாக அவரோட நடிப்பாகவும் இருக்கும், அதுக்கடுத்து வந்து உண்மையான ஃபேன் பாய் சம்பவமும் அந்த லோகேஷ் கனகராஜோட சம்பவமாகவும் இருக்கும், வந்து பாருங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார். யாரு, நம்ம கமல் சார் சொல்லியிருந்தார். அதே மாதிரி பேன் இந்தியான்னு என்னங்க சொல்கிறீங்க, எங்கள் சூப்பர் ஸ்டாரு எங்கள் உலக நாயகனை நாங்கள் வச்சுருக்கோம், பயங்கரமாக ரெண்டு பேரையும் வச்சு ஒரு வேற லெவலில் இயக்குறதுக்கு. ஆக்சுவலாக ரஜினிகாந்த் சார் முன்னாடியே ஒரு வாட்டி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், என்னுடைய நண்பர் இருக்கார், என் நண்பர் ஒத்துக்குவார், கமல் சார் ஒத்துக்குவார், இதில் எவ்வளோ பட்ஜெட்டை வேணாலும் இறக்குறோம், 50 ஆனாலும் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு மக்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத ரஜினிகாந்த் சார் ஒரு வாட்டி அழுத்த நிறுத்தமாக சொல்லியிருந்தார். அந்த காரணத்தினால ஒருவேளை 170 ரெண்டு பேரும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நம்ம தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ரெண்டு ஆக்டர் வச்சு பயங்கரமான ஒரு படத்தை எடுக்கிறது எல்லாரோட ஆசையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே வந்து
இப்போ தேவைப்படுற ஒரு விஷயமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் நம்ம பகத் பகிசீல், அதுக்கடுத்து விஜய் சேதுபதி, அப்புறம் கமலஹாசன், இது மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பெரிய பெரிய ஆள்லாம் நடிக்கையில் தான் ஒரு சீன் நமக்கு கிரியேட் ஆகுது. அதே மாதிரி மாஸ்டர் படத்தில் நம்ம விஜய் சேதுபதி நடிச்சிருந்தனால தான் ஒரு பெரிய ஒரு என்னதான் தளபதி விஜய் சாரை நம்ம எப்போ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அங்கே ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ ஒரு வில்லனை பார்க்கையில ஒரு ரொம்ப ஒரு அட்டகாசமாக நமக்கு எல்லாம் தோண ஆரம்பிக்குது. அதனால ஒரு இப்போ உள்ள சுச்சுவேஷனில் விஜய் அஜித்தை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இயக்குனர் வந்தால் கூட அது நல்ல விஷயம் தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷன் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேன் இந்தியா ஃபிலிம் மாதிரி நம்மளுடைய தமிழ் சினிமாவை மாற்றணும்னா அது வந்து ஒரு ரொம்பவே ரெண்டு பேர் நடித்தா கண்டிப்பாக உண்டு. அதுக்கெல்லாம் நான் கூட என்னுடைய வீடியோக்களில் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மருதநாயகம் மாதிரி எல்லாம் ஒரு படங்கள்லாம் வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து எங்கேயோ போயிருக்கும் தமிழ் சினிமா. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இவங்களுடைய சந்திப்பில் வேறு எந்த சந்திப்பில் எந்த மாதிரி இதுவும் இல்லை, ரொம்பவே பேசப்பட்டு ரொம்பவே ரொம்ப நாளாக வந்து உணரப்பட்ட வந்த இந்த ரஜினிகாந்தும் கமலஹாசனும் உன்னா நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னும் ஒரு ரஜினிகாந்தோட உண்மையான படங்களான ஒரு இன்னொரு ஐந்து படங்களில் கண்டிப்பாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. லோகேஷ் கனகராஜ் ரொம்பவே வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. அவர் இந்த படத்தை எடுத்தார் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஏகப்பட்ட பேர் வந்து போட்டிக்கு ரஜினிகாந்தை வச்சு படம் பண்ணணும் படம் பண்ணணும் படம் பண்ணணும்னா ஆசைப்படுறதுக்கு ஏகப்பட்ட சின்ன சின்ன டேரக்டர்லாம் வர்றாங்க. என்ன தான் அந்த டேரக்டர் வந்தாலுமே இந்த மாதிரி லோகேஷ், அதுக்கடுத்து தான் வந்து முக்கியமாக என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு 70 வயசாயிருச்சு ரஜினிகாந்துக்கு. இப்போ கமலஹாசன் சாருக்கும் வயசாயிருச்சு, நம்ம விஜய் சார், கமல் சார், இது அஜித் சார் எல்லாருக்குமே வயசாயிருச்சு. ஸோ இவங்கெல்லாம் ரொம்பவே பயங்கரமாக காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு டைரக்டர் இங்கே இருக்கணும். அது லோகேஷ் கையிலேருந்து கொஞ்சம் மாறும் அப்படிங்கிறதுல தமிழ் சினிமாவில் பார்க்க தானே போகிறோம். அந்த விக்ரம் அப்படிங்கிறத June 3 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் என்னென்ன நடந்திருந்தாலும் இதுதான் ரொம்பவே பேசப்படுற ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் என்னுடைய வீடியோவில் கடைசி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நம்மளுடைய தமிழ் சினிமா ஒரு பேன் இந்தியா மூவியாக மாறணுங்கிறது எல்லாருடைய ஆசையும். மாறினா ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த ட்ரெண்டிங் டாபிக்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு போன வீடியோக்கு முன்னாடி வீடியோ வந்து நான் சொல்லியிருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஆக்சுவலாக இப்போ இதை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்ட்டு நான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் போய் பாருங்க. அது மாதிரி வந்து பண்ண முடியாதுங்க. இந்த கோபிங்கிறவன் எப்போவுமே ட்ரெண்டிங், அதுக்கு தான் சேனலே ட்ரெண்டிங் தமிழ் கோபின்னு வச்சுருக்கோம். ஆக்சுவலாக ட்ரெண்டிங்கான நியூஸ் எப்போவுமே நம்ம சேனலில் இருந்து வந்துட்டு இருக்கோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களுடைய இந்த வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி.